பிரபல தொலைக்காட்சி நிறுவனம் தற்போது பிக் பாஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சி தான் தற்போது தமிழகத்தில் இருக்கும் அனைத்து மக்களாலும் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படிப்பட்ட நிகழ்ச்சியில் இன்னைக்கு எலிமினேஷன் ரவுண்ட் இந்த எலிமினேஷனுக்கு மூணு பேரை நாமினேட் பண்ணியிருக்காங்க அவங்க யார் அப்படின்னு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றது கிடையாதுங்க ஒன்று நம்மளோட ஓவியா ரெண்டு பரணி மூணு வந்துட்டு கஞ்சா கருப்பு ஆனால் இன்னைக்கு வந்துட்டு கண்டிப்பாக கஞ்சா கருப்பை தான் எலிமினேட் பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயம் தற்போது சமூக வலைதளத்தில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டு இருக்குங்க இதுக்கு சில காரணங்களும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க ஓவியா தான் வந்துட்டு பிக் பாஸ் நிகழ்ச்சி நிகழ்ச்சியின் ஒரு கிளாமரான கேர்ள் அதாவது எல்லா நிகழ்ச்சிக்கும் கண்டிப்பாக கிளாமர்ன்றது கண்டிப்பாக தேவைப்படும் ஓவியா தான் எவ்வளோ பெரிய சண்டை நடந்தாலும் அவங்களே சண்டை ஆரம்பித்து வச்சாலும் அதுக்கப்புறமா அவங்களே கூட வர மாதிரி கேமரா முன்னாடி நின்று பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறது இப்படின்னு பிக் பாஸ் நிகழ்ச்சியை ரொம்ப கிளாமராகவும் காமெடியாகவும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதனால் அவங்கள கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சி வந்து எலிமினேட் பண்ண மாட்டாங்க அப்புறம் பரணி பரணி வந்துட்டு கஞ்சா கருப்பு கூட பயங்கரமாக சண்டை போட்டு பிரச்சனையெல்லாம் ஏற்படுத்தியிருக்காரு கஞ்சா கருப்பு கூட மட்டும் கிடையாது பிக் பாஸ் நிகழ்ச்சியிலுக்கும் மற்ற கண்டென்சர்ஸ் கூட வந்துட்டு பரணிக்கு ஏகப்பட்ட தாறுமாறான பிரச்சனைகள்லாம் இருக்கு அதனால பரணியை வச்சு இன்னும் ஏழு எட்டு எபிசோடுகள் ஓட்ட வேண்டியிருக்கு அதனால கண்டிப்பாக பரணியும் வந்துட்டு ஹெல்மெட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் கஞ்சா கருப்பு அப்படி இல்லைங்க பரணி கூட மட்டும்தான் வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு ஒருவேளை பரணி போயிட்டாருன்னா கஞ்சா கருப்புக்கு வேலையே இருக்காது அதனால கண்டிப்பாக கஞ்சா கருப்பை தான் இன்றைக்கி ஹெல்மெட் பண்ணுவாங்க ஆனால் கண்டென்சன்ட் எல்லாருமே வந்துட்டு பரணிக்கு தான் அதிகமாக வந்துட்டு எலிமினேஷன் போட் பண்ணியிருக்காங்க ஆனால் இதை நம்மளோட நிகழ்ச்சி எப்படி தெரியுமா சொல்லுவாங்க மக்களின் கருத்து வந்துட்டு கஞ்சா கருப்புக்கு எதிராகத்தான் இருந்துட்டு இருக்கு அதனால தான் கஞ்சா கருப்பை ஹெல்மெட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை இரண்டாவதாக கண்டென்ட்ஸ் அதிகமாக ஓட் பண்ணியிருக்கிறது நம்மளுடைய கஞ்சா கருப்புக்கு தான் அதனால் கண்டிப்பாக வந்துட்டு இந்த வாட்டி கஞ்சா கருப்பு தான் வெளியே போவார் அப்படின்னு சமூக வலைத்தளத்தில் எல்லாருமே காரணத்தோடவே பேசி வந்துட்டுருக்காங்க மேலும் இது போன்ற செய்திகளை எப்படி கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ